பரம சிவத்தை பார்த்தேன்.
நானும் எனது சேனல் ஒரு அக்ரோனி சேனைக்கு தலைவன் அப்பேற்பட்ட என்னுடைய சேனைகளும் இந்த அத்திமாநகரிலே துரியோதனத்தில் அடைக்கலமாக கால பதவி அடைந்ததனால் இயற்கை பதவி ஏற்றதனால் தன்னுடைய மாமாவாக பட்டவர் சொர்க்கம் சேர வேண்டும் ஆண்ட இடத்தில் மல்லிகை வேண்டும் கிராமத்தில் இருக்கும்படியான காவல்துறையில் பணிபுரிந்து வரும்படியான ஆறுயிர் நண்பர் புருஷோத்தமன் என்று சொல்லும்படியான என்ன புருஷோத்தமன் ஆமா தன்னுடைய தாய் மாமா சொர்க்கம் சேர வேண்டும் புருஷோத்தமன் என்று சொல்லும்படியான ஐயா அவர்கள் அன்பர் அவர்கள் கொடுக்கப்பட்ட ரூபாய் 100 அன்னொரு குடும்பத்திலே அதோ ஐயனாரப்பன் இருந்து இருந்து குலதெய்வமாக இருந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் அப்பனை வேண்டிக் கொள்கிறேன் சுபேஜயம் என்னுடைய விவரம் மற்ற விவரம் எல்லாம் நான் பிறகு சொல்கிறேன் சொல்லு ஆனால் இப்பொழுது துரியோதனாதிகளுக்கும் ஐவ ராஜாக்களுக்கும் போர் நடந்து கொண்டிருக்கிறது துரியோதனத்தை கட்டளை ஆண்டவர் போக மீண்டவர் நாடாடலாம் எவரும் அடியவில்லை இல்லை துரியோதனாதிகள் கூட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மீண்டும் 4 பேர்கள் தான் இருக்கிறோம் நீங்க யாரு துரியோதனன் சகுனி சல்லியர் அந்த கர்ணன் கர்ணன் 5 பேர்கள் தான் இருக்கிறோம் ஆனால் ஐவர் ராஜாக்கள் பக்கத்தில் அவர்கள் கொத்தாக இருக்கிறார் ராஜாக்களும் கொத்தோடு இருக்கிறார் ஆமா இன்றைய தினத்தில் துரியோதனன் அழைத்திருக்கார் ஆமா தாய் மாமா இருக்கும் சொல்லு தங்களோட பார்த்திருக்கு நான் இந்த தினத்தில் நான் எதை கேட்டாலும்
தட்டாமல் செய்கிறேன் என்று ஆதாயவாணி பூமாதேவன் சாட்சியாக எனக்கு ஒரு சத்தியம் கொடுக்க வேண்டும். என்ன? ஆமா, நான் இன்றைய தினத்தில் நான் என்ன சொன்னாலும் கேட்கிறவன் அப்படி என்று எனக்கு ஆகாயவாணி பூமாதேவி சாட்சியாக ஒரு சத்தியம் கொடுக்கணும். சஞ்சயா, இதனால் வரி ஒன்றும் இல்லாமல் சந்தேகப்படாமல் இன்று தினத்தில் என் மேல் அப்படி என்ன சந்தேகம் வந்துவிட்டது? உன் வார்த்தைக்கு ஏதாவது மறுவார்த்தை பேசிருக்கிறேன். ஆனால் சத்தியம் கொடுத்தால் தான் அந்த சங்கதியை சொல்வேன் என்று சொல்லுவேன். எந்த ஒரு வார்த்தை சொன்ன போது அதற்கு நான் தடை இல்லாமல் அமலப்படுகிறேன். சத்தியம் எங்கள் அண்ணாவா இருக்கக்கூடிய கர்ணாபிசேகரருக்கு நீங்கள் ரதம் நடத்த ஒரு சூதப்பூங்கவன், ஒரு ரதக்கம்மாளன், ஒரு தேர்வோட்டி, தாய் தகப்பன் தெரியாத ஒரு தருதல. அந்த தருதலைக்கு ஒரு நாட்டு அரசு சரியான நேரத்தில் எனக்கு ஞாபகப்படுத்தி விட்டீங்க. உண்டவன் வீட்டுக்கு ரெண்டகம் செய்ய கூடாது. ஒரு அக்ரோணி சேனைக்கு தலைவன், ஒரு அக்ரோணி சேனைக்கு தலைவன் ஆச்சு. அப்ப நீ எதுக்குடா இவங்கிட்ட வந்து முன்னாளில் பாண்டவர்கள் நான் ஓடோடி வந்தேன் துரியமன்னா. பாண்டவர்கள் இருக்கின்றார்களே, பாண்டவர்கள் பாண்டு மகாராஜனுக்கு இரண்டு மனைவிமார்கள் இருக்கின்றார்கள். ஆமா, குந்தமாதேவி மத்ராதேவி. அந்த மத்ராதேவி எனது சொந்த கூட பிறந்த தங்கச்சி. தங்கை, அந்த தங்கை மைத்துனராகப்பட்டவர் இறந்து விட்டார். தங்கள் பிள்ளைகள் இருக்கிறது. இருக்குதா? பார்க்கலாம். ராஜாக்களை பார்த்து போகலாம். என்ன பார்த்து போகலாம்னு வந்தீங்க? முன்னாளில் பாண்டவர்கள் மருகன் என்ற முருமையாலே ஓடோடி வந்தேன் துரியமன்னா. நானும் என்னுடைய உரக்ரோணி சேனையோடையும் கூட்டிக் கொண்டு மாத்திரதாசத்தை விட்டு அத்திமாநகரை தேடி வருகிறோம். பின்னாளில் எனக்கு இருந்த பசியினாலே பிரியமுடன் தண்ணீர் பந்தல் தன்னை கண்டு கான்நகத்தின் வழிமார்க்கமாக வருகிற பொழுது என் சேனா சேனைகள் எல்லாம் தாரோம் போகிறாங்க. எனது நாடு இருக்கே பாலைவனம். சரிதான். என்ன பாலைவனம்? பாலைவனத்துல எந்த பயிராவது வைக்க முடியுமா? வைக்க முடியாதுங்க. பசி பட்டினி பஞ்சம். ஆமா. சரி, தங்கை மக்கள் சந்தோஷமா வாழ்றாங்க, அங்க போகலாம் அப்படி என்று சேனையத்தை கூட்டிக் கொண்டு வருகிற பொழுது தாக விழா ஏற்பட்டது. கானகத்தின் வழியாக வருகிறது. தாக விழா ஏற்பட்ட உடனே சுத்தி முத்தி பார்த்தோம். தூரத்தில் ஒரு தண்ணீர் பந்தல் இருந்தது. அங்க சென்று பார்க்கிற பொழுது தர்மர் தண்ணீர் பந்தல், தர்ம தண்ணீர் பந்தல் என்று எழுதி அப்படி என்று அதில் வாசகம் எழுந்திருந்தது. மனமகிழ்ந்தேன். கானகத்தின் வழியாக போகிறவர்களுக்கு தாகவிடா தீர்க்க வேண்டும் என்று தங்கள் பிள்ளைகள் இப்படி ஏற்பாடு செய்திருக்கிறார் அப்படி என்று படித்து பார்த்துக் கொண்டிருந்தேன். அதை படிக்கிறதுக்குள்ள என் சேனையெல்லாம் உள்ள போய் உள்ள பூத்தது. ஜலத்தை முண்டி அருந்து விட்டு திரும்பி பார்த்த துரியோதனன் துரியோதன் சொல்லிட்டு போறத பார்த்தால் துரியோதனன் தண்ணீர் பந்தல் என்று இருக்கிறது. இந்த மாத்திரம் யாரு?
அண்ணாலின் தாய் கிட்ட சபதம் போல அரச சபையில் வந்து விட்டேன் நான் உன்னிடத்தில் உன்னிடத்தில் இந்நாளில் ஈசன் செயல் எப்படியோ ஏகினான் வருகிறேன் துரியமன்னா. சரி, அன்று என் தாய் மீது சபதம் செய்தேன். என்ன? ஆமாங்க. நீர் கொடுத்தாலும், உப்பு நீர் கொடுத்தாலும், நீர் கொடுத்தவரை உயிர் உள்ள வரையில் மறக்க கூடாது. மறக்க கூடாது. ஒரு நாலு மணிக்கா ஓட்டு சாப்புக்கு போ. இவன் கோட்டர் சாப்பிடலாம் தான் போவான். அங்க ஒரு நாலஞ்சு பேர் தேங்க மாறுவான். என்ன கட்டிங்க, என்ன கட்டிங்க, என்ன கட்டிங்க? நான் அந்த தண்ணியா சொன்னீங்க? நான் சொல்றது எந்த தண்ணி, நீ சொல்றது எந்த தண்ணி? அத போல என்ன பேர் இருக்கு? தாழவிழா தீர்த்தாணி. அந்த ஒரு காரணத்திற்காக அன்று முதல் இன்று நாள் வரை உன்னிடத்தில் அடைக்கலமா இருக்கேன். இன்று ஒரு நாள், ஒரு நாள் அந்த கர்ணனுக்கு ரதம் ஓட்டுவதற்கு நான் சம்மதப்படுகிறேன். சென்று வா. வா போலாமா? மாமா வந்துட்டாரு. அண்ணா கர்ணா புறப்படலாமா? ஆகட்டும் கிளம்பு. அண்ணா போனா பேசிட்டு இன்னைக்கு ஆண்டவன் அருளினால அமர்கலம் போறேன். என்ன கதை இது சொல்லுவாங்க? இப்ப முன்னாள் தலைவர் இருந்தாரு, அத வேலு ஊராட்சி மன்ற தலைவர், அவருடைய வரக்கூடியவங்க, அவங்க வீடு தேடி வரக்கூடியவங்க யாரா இருந்தாலும், எந்த ஒரு குறையா இருந்தாலும், பேரும் புகழுடன் வாழ்ந்தவர். அவருடைய மகன் வேலு ஐயனாரும் அப்படிதான் வாழ்ந்த. ஐயனார் கவுண்டரும் அப்படிதான் வாழ்ந்த. அவரை சொல்லலாம் ஆண்டவர். அந்த பகவானா எனக்கு ஆண்டவன், பிண்டம் பிடிக்கக்கூடிய பெருமா தேவனா எனக்கு ஆண்டவன், அப்படியா நடி அளக்கக்கூடிய பரம கடவுளா எனக்கு ஆண்டவன். இல்லடா, எனக்கு ஆண்டவன் யார் தெரியுமா? குலமும் தெரியா என்னை தம்பி உண்டானிட குழந்தானிலே என்னை ஒருவான் நாக்கி எந்த ஊர், எந்த நாடு, எந்த குலம், குலம் அப்படி என்று தெரியாத என்னை, தெரியாத என்னை வளர்ந்தன. நான் வளர்ந்த இடம் எங்க? தேரூரில் சங்காமனாயில் வளர்ந்த என்னை செம்போ மணி மூடி தந்த ஊரா எந்த ஊர் எந்த நாடு என்று தெரியாமல் இருந்து என்னை போட்டியில எனக்கு அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட ஒரு தகராறில் அது இருக்கக்கூடிய கிருபாச்சாரியார், ஏ கர்ணா எனக்கு நாடு உண்டா, பேர் உண்டா, தகரம் உண்டான்னு கேட்க சபையில விஷ்மாச்சாரியர் அழைத்து அழைத்து எந்த நாடு அரசன் இல்லாமல் காலியா இருக்கு என்று கேட்க அங்கு தேசம் என்று உரைக்க உரைக்க எனக்கு முடி கொடுத்தா யாருக்கு யாரா? ஏதோ அந்த துரியோதனக்கு
அலுப்புக்கு ஒரு வாழ்வு வந்தா அடுத்த ராஜ்யத்துல ஒரு குடையா தேர் பகன் மகள் நான் ஒரு ராஜா ராஜா இன்னைக்கு ஒரு தேர் வாட்டம் வந்தா நீ எனக்கு யஜமானா அப்படின்னு கேக்குறேன் மாமா மாமா ஒரு போலீஸ் இருந்தார் போலீஸ் சாதாரண சத்தியமா எனக்கு ஒரே ஒரு ரூபாய் தேவை காலில ஐயாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் அனுப்பிக்கிறாங்க அது இங்க குடுத்துட்டு போறேன் தப்பு இருந்தா ஒரு ரூபாய் தேவை அந்த போலீஸ் வரக்கூடிய அதிகாரி எல்லாத்துக்கும் ஏஞ்சி நின்று சொல்லிட்டு அடிச்சு கை காலெல்லாம் அசந்து போச்சு ஆனா அந்த போலீஸுக்கு ஒரே ஒரு பையன் அந்த பிள்ளையை நல்ல முறையில் படிக்க வைத்து இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கு மாவட்ட கலெக்டர் ஆகிட்டாங்க மாவட்ட கலெக்டர் ஆனதும் இதே சிறுவல தாங்களில் ஒரு பெரிய ஒரு கோவில் கட்டி மகா கும்பாபிஷேகம் அந்த கும்பாபிஷேகமும் கலெக்டர் தலைமையில் நடப்பது நடக்குது காலையில கலெக்டர் வர போறாரு நீ சாயந்திரமே 100 போலீஸ் பாதுகாப்பு வந்துட்டு அந்த 100 போலீஸ் கூட அந்த கலெக்டருடைய அப்பாவும் வந்துக்கிறாரு ஆமா காலையில கலெக்டர் காரை முட்டி இறங்கிட்டு 99 போலீஸ் ஏஞ்சி சலுட் அடிச்சாங்க வரக்கூடிய அவன்தானே அப்படின்னு அப்பனா இருக்கிற போலீஸ் கால் மேல கால் போட்டு ஏண்டா பையா என் மரிபாவு நல்லா இருக்குதா என் பேரப்புடி நல்லா இருக்குதா அந்த காலை மாடு கண்ணு போட்டுருந்தா கண்ணு போடுதே ஒத்துக்கணும் சண்டைக்கு போறவனும் சண்டைக்கு போனவனும் கூட்டம் தான் எனக்கும் 300 திருமணம் ஆகி 11.5 வருடம் ஆகிறது பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க படுபாவி கொண்டாட்டி புள்ளைய கூப்பிட்டு எதாயில் 4 வார்த்தை பேசி இருந்து அவ போய் வான்னு சொல்லி உயிரோட வந்திருப்பான் அப்படின்ற அவ சொல்லு காலாவிடாது அரண்மனையிலே சுந்தர தாதி இருப்பார் 100 இருப்பார் நீ கிடுக்குன்னு போற சுந்தர தாயு கூட்டு வர பீர் சேரான ஜாங்கிலே Divine Pari Divine Pari
மரியாதை மரியாதை ஜனம் ஒரு ஏவல். யாரார் இடத்தில் அந்த தன்மையோடு பேசிக் கொள்ள வேண்டும். அந்த தன்மையோடு பேசிக் கொண்டால் மரியாதை என்பது கொடுத்தால் கொடுத்தால் உங்களுக்கு மறுமுறை மரியாதை என்பது கிடைக்கும் கிடைக்கும். ஆனால் ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் போதாது. ஒரு பெண்ணாக இருந்தால் பாபதனும் கைபதனும் பிரச்சாவதி பதனும் சொல்வாங்க. அதுபோல் மூன்று பதனங்கள் என்பது இருந்தால் எந்த ஊர் சென்றாலும் நம்மளுக்கு மரியாதையோடு நாம் வரலாம் வரலாம். அப்படின்னால் கைபதனும் அப்படி என்றால் ஒரு வீட்டிலே சென்று திருடக்கூடாது. பாபதனும் அதனால் பொய் என்பது ஒரு வாயினால் வரக்கூடாது. அதுபோல் பிரஜாவதி பதனம் என்று சொன்னேன். ஒரு பெண் மீது ஆசைப்பட்டு ஒரு பெண்ணாகப்பட்டவளை களவாடுவது அந்த மூணு பழக்கமும் இல்லாத இருக்க வேண்டும். ஆனால் நீ எந்த ஊருக்கு போனாலும் ஆனால் நீ வெற்றியோடு வரலாம் உனக்கு மரியாதை இருக்கும் கிடைக்கும். அந்த மூன்று பதனங்களையும் கைப்பற்றி யார் ஒருவன் நடக்கின்றார்களோ அவர்களுக்கு எந்த ஒரு குறை என்பது வராது. ஆனால் தம்பி, ஆனால் ஒரு பொண்ணாகப்பட்டவள் பெண்ணு சிரித்தால் போச்சு, புகையிலை விரித்தால் போச்சு, ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவள் நடு வீதியிலே நின்று கலகலன் ஒருத்தர் சிரிக்கிறாளோ அந்த குடும்பம் நடுத்தருக்கு உடனே வரும் வரும். சண்டை சச்சிரோ சண்டையோ நடுத்தருவல் தான் வந்து போராட்டம் சந்திக்கும். அதுபோல் இந்த காது குத்தி போயில நாட்டு போயில பாத்துக்கிறியா பாத்துருக்கேன். அந்த புகையிலை அது உண்ண விரியாத மட்டும் அந்த வாசம் தெரியாது, தெரியாது. விரிந்தால் அதோடைய வாசம் போய்விடும் போய்விடும். அதுபோல் ஒரு பெண்ணாக பிறந்தால் எப்படியெல்லாம் வாழ வேண்டுமே அந்த தன்மையோடு வாழ வேண்டும் வாழ வேண்டும். ஆனா ஒரு பெண்களுக்கு ஆனா அந்த பொறுமை குணம் என்பது வராது. ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு பொறுமை குணம் என்பது அவளுக்கு வராது. எடுத்தம் கழுத்தம் முடிச்சான் நீயா நானா பாடி பாக்கும் பாக்கலாம். அப்படின்னா தண்ணி பழுப்புக்கு போனா கூட விட்டு கொடுத்த பான்மை என்பது ஒரு பெண்ணுக்கு வராது. அந்த விட்டு கொடுத்த பான்மை யாருக்கு ஒருவர்களுக்கு இருக்கோ அந்த குடும்பம் இருக்கிற இடம் தெரியாது. ஆனால் அர்ஜுண்டபத்த புத்தி என்பது ஒரு பெண்ணுக்கு இருக்க கூடாது. அர்ஜுண்டப்பட்டவப்பா ஐயோ என் வாழ்க்கை ஒரு நாளும் சந்தோஷ முறையோடு வாழ்ந்தது கிடையாது. ஐயோ இப்போது இந்த சமயம் முன்பாக உன் இடத்திலே வந்து பேசிக்கிட்டு இருக்கியா? நான் பேசிக் கொண்டு இருக்கிறேன். நம்ம எல்லாம் எதுக்கு வந்துக்கிறோம்? எதுக்குமா? எல்லா சமாளி இருக்கக்கூடிய பதினாறு பேர் தான் இருப்பாங்க. ஆண்டவன் புண்ணியத்துல பாஞ்சாலி அம்மன் புண்ணியத்துல நம்மளுக்கு குறை இல்ல. பத்தொன்பது பேர் நம்மளுடைய சமாளம் இருக்கிறோம். இருந்தாலும் தம்பி, இப்ப எல்லாம் நாம ஏங்க வந்து அருமையான சாப்பாடு அன்னதானம் போல் எல்லா இருக்கு வந்தவருக்கு எல்லா சாப்பாடு அந்த உணவு கொடுத்தாரு. நல்ல முறையோடு அறுசவையோடு சாப்பிட்டு இப்ப நமக்கு வந்திருக்குமே சென்றிடையா எங்களையும் தான் மறந்து எங்களாலும் சென்றி
பேரு கவுண்டர் ஐயாவுடைய பேரடிக்க புத்திரனாக பிறந்து ஐயா நீ மனைவியே மணந்து ஐந்து பிள்ளைகளை எல்லாம் பெற்றெடுத்து நீங்க ஆனா பிறந்த பிள்ளையும் பொண்ணா பிறந்த பிள்ளைகளை எல்லாம் அப்பா நீங்கள் பெற்றெடுத்து வாழக்கூடிய வயதிலே காலம் சென்றீரே அப்படியேப்பட்ட ஐயா அவர்கள் கண்ணீர் தமிழ் காவியமே எப்பாணங்கள் கண்டெடுத்த ஓவியமே ஓவியமே எங்களை எல்லாம் மறந்து சொர்க்கம் சேர வேணும் தந்தையாகப்பட்டவர் என்று ஆனால் அவரை நேரடியாக நம்ம பார்க்கவில்லை பார்க்கவில்லை எப்படி வந்த எப்படி வந்திருக்க உனக்கு குண்டும் அழைப்பு இருக்குது
நிலவளம் இருக்குது, அவர் கட்டி வச்ச வீடு இருக்குது. ஆனா அந்த வீடு இருந்தும் அதுல விளக்குகள் எரிந்தும், ஆனா மின் விளக்குகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய விளக்குகள் அலங்காரம் எல்லாம் செய்து வைத்தாலும் இந்த வேலை அவர்களும் அவர் பிள்ளையாக இருக்கக்கூடிய காலம் சென்ற ஐயனார் கவுண்டர் ஐயா அவர்கள் இருவரும் இல்லாம அந்த வீட்டுக்கு வெளிச்சமா தெரியல, இரு சூழ்ந்த மாதிரி இருக்குது இருக்குது. ஆனால் இப்படி எல்லாம் இருந்தாலும் தன்னுடைய மனைவியாகப்பட்டவங்களை இடுக்கியே சொருகினு போகிற போல உறுதுணையாக கூட வைத்திருந்தே அப்படியே பட்ட அப்பா அவர்கள் தன் மனைவியாகப்பட்டவங்களை விட்டு விட்டு போனனாலா இன்னைக்கு பூ இருந்தும் பட்டி இருந்தும் புன்னகை இல்லை. கொஞ்ச நேரம் காணாம்னா அந்த பாட்டி அகப்பட்டவங்க அந்த கணவரை காணவில்லையே, வயதான காலமாச்சே, எங்கு போனாரோ, என்ன எங்க போய் விழுந்தாரோ அப்படின்னு ஒன்னே போல இருக்கிறவங்களை கூட்டு, தம்பி உங்களுடைய அண்ணன் போனாரு வயசான நேரம் பாத்தியான்னு கேப்பாங்க அப்படி என்று அளந்து சுருண்டு அப்போது அந்த நேரத்தில மண்ணை பிழிந்து மண்ணை வரை காணாமேன்னு அவங்க வருத்தத்தோட அமர்ந்து இருப்பாங்க. அந்த நேரத்தில எங்கனாவது போய் தடுமாறின ஒரு கோலம் நீங்க வருவார் வருவாங்க. அப்போது எங்க உனக்கு ஏன் அந்த வயசான நேரத்தில் ஏன் எங்கனாவது போய் கை கால முடிச்சுக்கிட்டா உனக்கு யாரு எதுவும் சாப்பாடு போடுவாரு அப்படி என்று அன்போடு அழைத்து ஒரு சொம்பு தனியாவது ஒன்று கொடுக்க கூடுங்கள். மனைவிதான் மனைவி அதான் சொன்னார்கள், முதல் முதலாக தாய் பாசம், தாயாக பட்டவள் போனால் தாரன்தான் இரண்டாவது தாய். ஆமா, ஒரு தாயாக பட்டவள் இருந்து இருந்து அவள் காலம் சென்றால் தாய் பாசத்தை அடுத்தது தாரம். தாரம் அவங்கதான் ஒரு மனைவிக்கு மனைவி, தாய்க்கு தாய். தாய் அப்படியாக இருந்து நீங்க கூட்டு கிளி போல இருந்து இருந்து அந்த அம்மாவை விட்டு விட்டு திருந்தி விட்டா நீ போய் விட்டிய ஐயனார் ஐயா அவர்கள் அப்படியே பட்ட வேலு கவுண்டர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தலைவர் பெத்தெடுத்த செல்வம் செல்வம் ஐயனார் கவுண்டர் ஐயா இந்த ஊரிலே இருந்து இருந்து பிறந்து வளர்ந்து மனைவியை மணந்து பிள்ளைகளை பயன்று பெருவாழ்வோடு வாழ்ந்து காலம் சென்றார். அப்படியேப்பட்ட ஐயா அவர்கள் சொர்க்கம் அடைய வேண்டும், நான்காம் பதவி என்பது கிட்ட வேண்டும் அப்படி என்று அப்படி என்று தன்னுடைய பிள்ளைகளாகப்பட்டவரை ஒன்றாக சேர்ந்து கூட்டாறு உறவினர்களும் பங்காளிகளும் பெண்ணா பிறந்தவர்களும் பேர பிள்ளைகளும் அனைவரும் சேர்ந்து இந்த தாங்கள் என்ற சேஸ்திரத்திலே இது சொர்க்க விழா நாளா இருந்தாலும்
இறந்த பிற்பாடு அவங்க வந்து வீட்டுக்கு வரமாட்டாங்க. போயிட்டா சுடுகாட்டுக்கு போனவங்க வீட்டுக்கு வரமாட்டாங்க. அது ஏன் போகும்போது முரத்துல வச்சுன்னு அப்ப அந்த பலதானியம் போடுறாங்களா? அது ஏன் போட்டு போறாங்க? போன ஒரு காடு சென்ற அவர் உடனடியாக வீடு வரக்கூடாது கூடாது. அப்ப அந்த அவருக்கு ஈம சடங்கு முடித்து அப்புறமா உள்ள அழைச்சின்னு வருவாங்க. நாளைக்குதான் உள்ள வருவார் வருவார். அது போல இவர் இறந்தவர் சொர்க்கம் அடைய வேண்டும், நற்கதி அடைய வேண்டும், செத்தடத்தில் செங்கேணி பூக்கவும், மாண்ட இடத்தில் மல்லிகை பூக்கவும், நான்காம் பதவி கிட்டவும் அந்த எம்பெருமாளாகப்பட்ட வைகுந்த வாசகனை வேண்டிக் கொள்கிறேன். ஜெய ஜெயம்.